ஸ்ரத்தை பரிப்பிரஷ்னம். கீதையிலும் பகவான் தத்துவ தர்சிகளான ஞானிகளிடம் உபதேசம் பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு 4:34 4-5 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் 4:39 ஸ்ரத்தை நிரம்பியவனுக்குத்தான் ஞானம் லபிக்கும் என்கிறார். அங்கே அவரும் சிஷ்யன் குருவை நன்றாக தோண்டி தோண்டி கேள்வி கேட்க வேண்டும் என்கிறார். பரிப்பிரஷ்னம் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார். பிரஷ்னம் என்று மாத்திரம் சொன்னால் கேள்வி கேட்டு அறிவது என்று அர்த்தம். பரி என்று இதற்கு அடைமொழி போட்டதால் நன்றாக குடைந்து கேட்கணும் என்றாகிறது. இது இந்த நாளில் வாத்தியாருக்கு தெரிகிறதா என்று அவரை குடைந்து பார்த்து அவமானப்படுத்த ஆசைப்படுவது போல் அல்ல. விஷயத்தை குடைந்து பரிபூர்ணமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே தாற்பரியம். அதனால்தான் இந்த கால மாணவரின் போக்குக்கு மாறான 2 வார்த்தைகள் பரிப்பிரஷ்னம் என்பதை 2 பக்கமும் அணைத்து கொண்டு வரும்படியாக பகவான் பதப்பிரயோகம் செய்திருக்கிறார். பிரணிபாதம் என்பதை 2 பக்கமும் அணைத்து கொண்டு வரும்படியாக பகவான் பதப்பிரயோகம் செய்திருக்கிறார். பிரணிபாதம் என்பது பரிப்பிரஷ்னத்துக்கு முந்தி வரும் வார்த்தை. பிரணிபாதம் என்றால் நமஸ்காரம் பண்ணி பணிவோடு இருப்பது. பரிப்பிரஷ்னத்துக்கு பிந்தி சேவா என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார். அதாவது சிஷ்யன் குருவுக்கு பணிவிடை புரியணும். முதலில் பணிய வேண்டும், அப்புறம் அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்ய வேண்டும். இதெல்லாவற்றுக்கும் பேசிக்காக அடிப்படையாக குரு வார்த்தை, குரு உத்தரவு, குரு உபதேசம் எதுவானாலும் அது நல்லதுதான் என்று அசைக்க முடியாத ஸ்ரத்தை இருக்க வேண்டும். இவற்றோடு கூடிய சிஷ்யனைத்தான் குருவிடம் நன்றாக ஆழ்ந்து கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ள சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உரியவராக ஒருத்தர் வாஸ்தவமாகவே இருந்தாக வேண்டும் என்பது தனி மனுஷ்யர் குருகுலம் நடத்தும் போதுதான் யதார்த்தத்தில் நடக்கும். அவருடைய சதா சர்வ காலமும் இருந்தால்தானே அவருக்கு வாஸ்தவமாக உள்ள அறிவு என்ன, அவருடைய குணம் என்ன என்பது தெரியும். ஸ்தாபன ரீதியில் படிக்கும் போது இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஏதோ கொஞ்சம் நேரம்தான் ஸ்கூல் அல்லது காலேஜ், அதிலேயும் வெவ்வேறு சப்ஜெக்டுக்கு வெவ்வேறு வாத்தியார் என்றிருக்கிற தற்கால அமைப்பில் வாத்தியார் ஏதோ கொஞ்சம் நோட்ஸை உருப்போட்டு விட்டு வந்து ஒப்பித்தே ரொம்பவும் விஷயஜர் மாதிரி காட்டி கொண்டு விடுவதற்கு இடம் கொடுத்து போகிறது. தெரிந்த மட்டும் பதில் சொல்கிறேன் என்று உபநிஷத் ரிஷி சொன்னாரே, அந்த உண்மை உள்ளம், அதோடு குருஸ்தானத்தில் இருந்த போதிலும் அவருக்கு இருந்த ஹியூமிலிட்டி, வினய சம்பத், இந்த நாளில் பார்க்க முடியுமா? சிஷ்யன் என்றாலே வினீதன், அவன் வினய ரூபமாக இருக்க வேண்டும் என்பதோடு நிற்காமல் இப்படி குருவும் வினயமாய் இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் குரு சிஷ்யன் இருவருமே உண்மையோடு எளிமையோடு ஒழுகியதற்கு காரணம் குருகுலம் என்று ஒன்று சேர்ந்து ஒரு அகத்து மனுஷ்யர்களாக குரு சிஷ்யால் ஹிருதயம் ஒட்டி உறவோடு வசித்ததுதான். பரஸ்பரம் ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அந்த ஹிருதய ஒட்டு உறவு ஒரு ஸ்தாபனத்தில் எப்படி வரும்? இந்த பாந்தவியத்தாலேயே குரு மனசை திறந்து காட்டினார். தன் புத்தியையும் திறந்து பாத்திரர்களான சிஷ்யர்களிடம் தனக்கு தெரிந்த சகலத்தையும் கொட்டினார். தெரிந்தவரை சொல்கிறேன் என்று சொன்ன அதே வாயோடு பிப்பலாத தெரிந்ததில் சர்வத்தையும் சொல்கிறேன் என்று பரிபூர்ணமாக வித்யாதானம் செய்ய முன்வருகிறார். சிஷ்யன் தன்னை மிஞ்சி விடுவானோ என்று பயப்படுவது, சிஷ்யன் எழுதியதையே தன் தீசிஸ் என்று வெளியிடுவது, இப்படியெல்லாம் தற்காலம் கேட்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலே குருகுலத்தின் பாந்தவியத்தில் குரு சிஷ்யனிடம் காட்டிய அன்பும் கரிசனமும் இன்ஸ்டிடியூஷனில் உண்டாகவே முடியாது.